வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக. சிறுபான்மையின மக்களை எப்போதும் பாதுகாக்கின்ற கட்சிதான் அதிமுக என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சிறுபான்மையினரின் நலனுக்காக விடியா திமுக அரசு எதையும் செய்யவில்லை. தேர்தல் வந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு சிறுபான்மையினர் கண்ணில் படுவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக கூட்டணி மதசார்பின்மையை கடைபிடிப்பதாக போலியான தோற்றத்தை உருவாக்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்கள் விடுதலை தொடர்பாக அளித்த வாக்குறுதியை விடியா திமுக அரசு இன்று வரை நிறைவேற்றவில்லை. அதிமுகவின் கவனஈர்ப்பு தீர்மானத்தை ஆளும் கட்சி கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளாகியும் சிறுபான்மையின மக்களுக்கு எதுவும் செய்யாததால் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் திமுகவை புறக்கணித்து விட்டனர். மதுரையில் நடைபெற்ற மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் திட்டவட்டம். சட்டமன்றத்தில் யாரும் செய்யாத வகையில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்குமாறு தீர்மானம் கொண்டு வந்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டும்தான். எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் நெல்லை முபாரக் புகழாரம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் ஜனவரி 22 முதல் 6 கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவிப்பு. அரசு ஊழியர்களை காப்பதில் முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடு பூஜ்ஜியமாக இருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடும் சாடல். திருவண்ணாமலை அருகே விவசாயிகள் மீது முறைகேடாக கடன் பெற்றது மட்டுமின்றி நியாயம் கேட்ட விவசாயிகள் மீது திமுக கூட்டுறவு வங்கி செயலாளர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் திமுகவினரின் அராஜகங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் பொதுமக்கள் வேதனை. கரூரில் ஆட்சியர் ஆய்வு செய்வதற்காக சென்ற நியாய விலைக்கடை மூடியிருந்ததால் வேறு பகுதிக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு கூப்பனை வழங்கிய அவலம். ஆட்சியருக்காக காலையில் இருந்து கால் கடுக்க குழந்தைகளுடன் காத்திருந்த பெண்கள் ஏமாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாளம் அருகே தனிநபர் இடத்தை ஆக்கிரமிக்க துடிக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர். நிலத்தை மீட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாராம் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் புகார். திவாலாகி கொண்டிருக்கும் ஆவின் நிறுவனத்தை போர்க்கால அடிப்படையில் மீட்டெடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். வேலையே செய்யாமல் சம்பளம் பெற்றுக்கொண்டு ஆவினுக்கு பெருத்த நிதி இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒன்றியங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கரும்பை கொள்முதல் செய்யாமல் போக்கு காட்டும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் கவலை. அறுவடை செய்த கரும்புகளை வெளிச்சந்தையிலும் விற்க முடியாததால் கண்ணீரில் விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி அருகே தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற முயன்ற இளைஞர்களுக்கு அரிவாள் வெட்டு. விடியா திமுகவைச் சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவியின் கணவர் மற்றும் மகன் அராஜகம். ஆந்திராவில் இருந்து 52 கிலோ கஞ்சா கடத்தி வந்த இருவர் கூடுவாஞ்சேரி அருகே கைது. விடியா மாடல் அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் மின் வாரியத்தில் பணிபுரியும் 5 லட்சம் அரசு சாரா தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும்.
விடியா திமுக அரசுக்கு எலக்ட்ரீசியன் மற்றும் டெக்னீசியன் சங்கம் வலியுறுத்தல். சேலம் அருகே பொங்கல் கரும்பை நேரடியாக கூட்டுறவு சங்கத்தினர் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் சாலை மறியல். விடிய அரசு இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் தாராபுரம் அவிநாசி தேசிய நெடுஞ்சாலையில் நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் கவனஈர்ப்பு போராட்டம். நீர்நிலை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஆருத்ரா கோல்டு டிரேடிங் மோசடி வழக்கில் திடீர் திருப்பம். சுமார் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்தவர்களுக்கே சென்றது விசாரணையில் கண்டுபிடிப்பு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பணப்பரிமாற்ற கடை உரிமையாளரிடம் 10,000 யூரோ கரன்சிகளை திருடிய இருவருக்கு காப்பு. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாகிவிட்டதாக வியாபாரிகள் வேதனை. திருச்சி அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்த நபருக்கு உதவுவது போல் நடித்து ரூபாய் 5 லட்சம் திருட்டு. விடிய ஆட்சியில் மனிதாபிமானம் கேள்விக்குறியாகி வருவதாக பலரும் வேதனை. புதுச்சேரியில் சொகுசு வாழ்க்கைக்காக தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 17 மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டை, தீநகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குடும்பம் குடும்பமாக சென்று பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை வாங்கி மக்கள் உற்சாகம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. 9 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய டெஸ்ட் அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட நட்சத்திர ஆட்டக்காரர் புஜாரா ரஞ்சி கிரிக்கெட்டில் 2 சதம் அடித்து அசத்தல். மீண்டும் டெஸ்ட் அணியில் இடம்பெறுவாரா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு.